ஸோ இந்த மாதிரி பழைய படங்கள் டிஜிட்டல் முறையில் தரவேற்றி 2K 4K ரெசல்யூஷனில் ஃபைவ் ட்ராக் ஆடியோவில் சினிமாஸ்கோப்பில் வந்து என்கரேஜ் பண்ணினா இன்னும் இது போல் பழைய படங்கள் எல்லாம் வந்து தியேட்டருக்கு வந்து வரும், நிறைய ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க எல்லாம். ஸோ மீடியா இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வேர்ல்டை வந்து ஆண்டுட்ருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல படங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் மரியாதை படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இப்போ இது இல்லை, ஏன்னா 1985 ரிலீஸ் ஆகி சில்வர் ஜூப்ளி ஓடின ஒரு படம், 177 days இந்த படம் வந்து ஓடிச்சு அந்த டைமில். அண்ட் சிவாஜி சார், ராதா மேடம், சத்யராஜ் சார் எல்லாருமே வந்து அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ், இளையராஜா சார் மியூசிக்கு. ஸோ 85னா 33 years முடிஞ்சு, அப்போது கமல், ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ் சார், பிரபு, கார்த்திக் எல்லாரும் நடிச்சுக்கிற டைமில் வந்து இந்த படம் August 15 அப்படி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து அடைஞ்சிது. அப்படின்னா அது வந்து பார்க்கணும், படம் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா போயிருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ பப்ளிக் இன்றைக்கும் இங்கேயும் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், லேடிஸ் குறிப்பாக வந்து எல்லா ஊர்லேயும் வந்து நிறைய அளவில் வந்து டேர்ன் அவுட்டாக வந்திருக்காங்க. மதுரையாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் எல்லாமே. ஸோ இந்த படத்தில் ஃபேன்ஸாக நாங்கள் எல்லாருமே ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். பொதுவாகவே எல்லா படங்களுக்கும் இவருடைய இது வரும்பொழுது எல்லாம் ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸு, எல்லா ரசிகர்களும் பல ஊர்லேருந்தும் வந்து ஒன்றா சந்தித்து எங்களுடைய ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துருக்கிற ஒரு தருணம். நடிகர் திலகம் என்ற மாபெரும் ஒரு கலைஞன், ஸோ இருந்துக்கிட்டே தான் இருப்பார். அவருடைய கலை தொண்டு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அவருடைய படங்கள் தான் பேசப்படும். காரணம் என்ன அப்படின்னா, 1960s ஸோ பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் வந்து நடிக்க வந்து 10 ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து உலக விருது பெற்ற முதல் இந்திய நடிகர் நடிகர் திலகம். ஏஷியா ஆப்பிரிக்கா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கின நடிகர் நடிகர் திலகம். ஸோ அதெல்லாம் வந்து ஆஸ்கரை விட மிகவும் பெருமையான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது. அது மட்டும் இல்லை, அமெரிக்க அதிபர் வந்து ஜான் எஃப் கென்னடி அவர்கள் வந்து 62 நடிகர் திலகத்தை வந்து சிறப்பு விருந்தினராக அழைச்சி இந்தோ அமெரிக்கா கல்ச்சரல் அம்பாசிடராக வந்து அவரை இன்வைட் பண்ணி அவரை வந்து நயாகரா நாட்டின் ஒரு நாள் மேயர் பதவியை கொடுத்து அந்த நகரத்தின் தங்கசாவியை கொடுத்துருக்காருன்னா, இந்த பெருமையை ராபர்ட் கென்னடி எந்த ஒரு நடிகருக்கும் வந்து உலக அளவில் வந்து கொடுக்கல, நடிகர் திலகத்துக்கு தான் அது கிடச்சிருக்கு. ஒன்று, ரெண்டாவது இந்த பெருமையை பெற்றவர் இன்னொருவர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த விருதுகளை வந்து நடிக்க வந்த 10 வருஷத்துலேயே பெற்ற ஒருவர் நடிகர் திலகம். அதே மாதிரி செவாலியர் விருது. ஸோ இதையெல்லாம் வந்து எந்த நடிகர்களும் கனவுலையும் வந்து யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து டிஜிட்டல் முறையில் அவருடைய பல திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன, அதாவது கர்ணனில் ஆரம்பித்து வசந்த மாளிகை, ஸோ அதுக்கப்புறம் பாசமலர், இப்படி பல படங்கள், சிவகாமியின் செல்வன், ராஜபாட் ரங்கதுரை அப்படின்னு டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் வந்து 5 திரைப்படங்கள் நடிகர் திலகத்துடையது மட்டும்தான் 100 நாளை கடந்திருக்கு. இன்றைக்கி ஒரு தியேட்டரில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஏசி தியேட்டரில் வந்து 80 rupees டிக்கெட்டு, ஏசி தியேட்டர்ஸில் 120, 150, 180 இருக்குது. யூடியூப்பில் வந்து இந்த படங்கள் எல்லாம் இருக்குது. இதையும் மீறி ஒரு படம் வந்து சிவாஜி சாருடைய படம் 100 நாட்களை கடந்து ஓடுகிறது அப்படிங்கிறது, அது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு சிவாஜி சாரை பொறுத்த வரைக்கும், அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும். அண்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஓடி இருக்குது அப்படின்னா வந்து வெறும் போஸ்டர் வச்சு மட்டும் ஓட்டலை, ஆடியன்ஸை பார்த்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளோடய வந்து ஓடி இருக்கிற படம் இவருடைய படம் தான் சொல்கிறதுல சிவாஜி ரசிகர்களாகிய நாங்கள் வந்து ரொம்பவே வந்து பெருமைப்படுறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பாலிமர் டிவி வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒத்துழைப்பு தந்ததுக்கு, சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ உங்களை நாங்கள் என்றைக்குமே சிவாஜி ரசிகர்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம்.